ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புறேன். கொரோனா இஷ்யூ எல்லாம் நிறைய போயிட்டு இருக்கு. நமக்கு எல்லாரும் சேஃபா வீட்லயே இருங்க. வெளியே போனீங்கன்னா கூட மாஸ்க் போட்டு பத்திரமா போங்க. இன்னைக்கு வந்து இன்னொரு ஒரு சூப்பர் வீடியோவோட நான் வந்திருக்கேன். எல்லாருக்குமே வந்து மேக்கப் ஃபிக்சர்னா என்ன, அது வந்து எப்படி இருக்கும், நம்ம யூஸ் பண்ணலாமா அப்படின்ற மாதிரி ஒரு கியூரியாசிட்டி இருந்திருக்கும். எனக்கும் அந்த மாதிரி கண்டிப்பாக இருந்தது. ஆனால் இப்போ வரைக்கும் நான் ஒரு மேக்கப் ஃபிக்சர் வாங்கலை. மேக்கப் ஃபிக்சர் வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக NYBல இருக்குது அப்படின்னு கேள்விப்பட்டேன். பட் அது நிறைய டைம் ஸ்டாக் அவுட்டுன்னு வந்துட்டு இருந்தது பர்பிளில். ஸோ நான் அது வாங்கவே இல்லை. அப்புறம் தான் நான் என்ன பண்ணேன், ஏன் நம்ம வீட்லேயே மேக்கப் ஃபிக்சர் பண்ண முடியுமான்னு ட்ரை பண்ணக்கூடாது அப்படின்னு ட்ரை பண்ணும் போது தான் எனக்கு வந்து நான் இதை கொஞ்சம் படித்து இதை மேக்கப் ஃபிக்சர் வீட்லேயே பண்ணலாம் அப்படின்னு கற்றுக்கிட்டேன். ஸோ இன்னைக்கு வந்து உங்களுக்கு நான் மேக்கப் ஃபிக்சர் எப்படி பண்ணுறது வீட்லேயே, நீங்கள் எப்படி பண்ணி வச்சுக்கலாம் நம்ம யூஸுக்கு அப்படின்றதான் பார்க்க போகிறோம். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் பார்த்தீங்கன்னா மூணே விஷயம்தான். ஒன்று மேக்கப்பு ஸ்ப்ரே பாட்டில் ஒன்று தேவைப்படும். அதுக்கப்புறமா வந்து கிளிசரின் தேவைப்படும் நமக்கு. அதுக்கப்புறம் ரோஸ் வாட்டர். இது மூணு மட்டும் இருந்துச்சுன்னா போதும், நமக்கு சூப்பரான ஒரு மேக்கப் ஃபிக்சர் செஞ்சிடலாம். ரோஸ் வாட்டர் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு பன்னீர் ரோஸ் கிடச்சிதுன்னா நீங்கள் வீட்லேயே வந்து அந்த பெட்டல்ஸை நல்லா தண்ணி பாயில் பண்ணிவிட்டு, அந்த கொதிக்கிற தண்ணி ஆஃப் பாயில் ஆனதுக்கப்புறம் அந்த கொதிக்கிற தண்ணி ஆஃப் பண்ணிவிட்டு அதுலேருந்து இது இருக்கும்ல பன்னீர் ரோஜான்னு சொல்லுவாங்க, லைட் பிங்க் கலரில் இருக்கும் அந்த ரோஜா வந்து நல்ல வாசனையாக இருக்கும் அது பார்க்கவே. இப்போ நமக்கு அந்த மாதிரி வாசனையோட கிடைக்க மாட்டேங்குது, ஹைப்ரிட்டில் தான் கிடைக்கிது. பன்னீர் ரோஜா கிடச்சிதுன்னா நீங்கள் அதை அந்த சுடுதண்ணியில் போட்டு வச்சிட்டிங்கன்னா ஒரு ஹாஃப் அன் அவரில் உங்களுக்கு ரோஸ் வாட்டர் கிடச்சிரும். பட் அது வந்து எப்படின்னா திரும்ப திரும்ப பண்ணுற மாதிரி இருக்கும், நீங்கள் ரொம்ப நாள் அதை ப்ரிசர்வ் பண்ண முடியாது. நமக்கு ரெடிமேடாக ரோஸ் வாட்டர்ஸ் கிடைக்கிது, நிறைய பிராண்ட்ஸில் இருக்குது. அந்த மாதிரி பிராண்ட்லேருந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், ரோஸ் வாட்டர் வாங்கிக்கலாம். ஸோ நான் அந்த எல்லாமே நான் வந்து வாங்கினது தான் இப்போ மிக்ஸ் பண்ணி நான் உங்களுக்கு எப்படி பண்ணுறதுன்றதை காமிக்க போகிறேன். ஃபர்ஸ்ட் திங் வந்து இந்த ஸ்ப்ரே பாட்டில். ஸ்ப்ரே பாட்டில் வந்து இது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஸ்ப்ரே பாட்டில், ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இதை வந்து நான் தனியாக வாங்கலை, எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாருங்கள் இந்த ட்ராவல் கிட்டு வாங்கினேன் நான். ஆக்சுவலி இந்த ஸ்ப்ரே பாட்டில் வாங்குறதுக்காக தான் இந்த மொத்த கிட்டே வாங்கினேன். இந்த மொத்த கிட்டோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 90 ரூபீஸ் சம்திங் வந்துச்சு. இதில் வந்து உங்களுக்கு தெரியுதா, இங்கே பாருங்கள், நீங்கள் வந்து க்ரீம்ஸ்லாம் நம்ம ஏதாவது மாய்ஸ்சரைசிங் க்ரீம்ஸு பாடி லோஷன் வந்து பெரிய பெரிய பாக்ஸ் வச்சுருந்தோம்னா அழகாக இந்த பைப்பில் அந்த க்ரீமை நம்ம எடுத்து இதில் ஃபில் பண்ணி எடுத்துகிட்டு போகலாம் ட்ராவல் பண்ணும்போது. அதுக்கப்புறமா ரெண்டு வேற க்ரீம் பாக்ஸ் கிடச்சி, இதே மாதிரி இன்னொரு ஒரு பாக்ஸ் இருந்தது, அவ்வளோதான். அதுக்கப்புறமா இந்த ஒரு பாட்டில் கிடச்சிது. இது வந்து ஸ்ப்ரே பாட்டில். இந்த ஸ்ப்ரே பாட்டில் வந்து இப்படி நம்ம ஓப்பன் பண்ணிவிட்டு என்ன லிக்விட் வேணுமோ அதை உள்ளே ஊற்றிட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம். மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த லிட்டோட வருது. ஸோ இட் இஸ் ப்ரொடெக்டிவ் தான். இங்கே மேலே இந்த நாப் இருக்குது பார்த்தீங்கன்னா, இந்த நாப் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணுறது மூலயமா ஸ்ப்ரே வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு வரணும் அப்படின்றது இருக்கும். ரொம்ப எப்படி சொல்கிறது, பயங்கரம் ஸ்ப்ரேயாக வேணும்னா அந்த மாதிரி இருக்கும். அப்படி ஸ்ப்ரேயாக வேணா எனக்கு வந்து ஒரு பர்டிகுலர் பிளேஸில் அடிக்கிற மாதிரினா நீங்கள் எப்படி அந்த மேலே நாபை வந்து திருப்பிட்டு யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி நான் இந்த ட்ராவல் கிட் பேக்கில் தான் நான் இந்த ஸ்ப்ரே பாட்டில் வாங்கினேன். ஸோ நான் இப்போ இந்த பாட்டிலுக்கு தேவையான அளவு தான் பண்ணி காமிக்க போகிறேன் உங்களுக்கு. உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் மெஷர்மெண்ட்ஸை டபுள் அப்போ ட்ரிபிள் அப்போ பண்ணிக்கலாம், அதுக்கேற்ற மாதிரி வரும். இப்போது இந்த பாட்டிலில் நான் ஹாஃப் பாட்டில் ரோஸ் வாட்டர் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து என்ன பண்ணலாம், எனக்கு ஃபுல் ரோஸ் வாட்டர் வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா ரோஸ் வாட்டர் வந்து ரோஸ் வாட்டர் எவ்வளோ எடுக்கிறீங்களோ அதில் அதுக்கு பாதி அமௌண்ட்டு. இப்போ நான் வந்து ஹாஃப் பாட்டில் ரோஸ் வாட்டர் எடுத்துருக்கேன் இல்லைங்க. நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த ஹாஃபில் இவ்வளோ ரோஸ் வாட்டர் எடுத்துட்டு மீதை வந்து நார்மல் டிஸ்டில் வாட்டர் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் எந்த வாட்டர் வந்து நீங்கள் ஃபேஸ்க்கு யூஸ் பண்ணி குளிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறீங்களோ அந்த சேம் வாட்டர் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபுல் ரோஸ் வாட்டர் வேணான்றவங்களுக்கு, எனக்கு வந்து இந்த ரோஸ் வாட்டரோட அந்த ஃப்ரேக்ரன்ஸ் பிடிக்கும், அதனால் நான் வந்து என்ன பண்ணுறேன் ஃபுல்லாகவே ரோஸ் வாட்டர் எடுத்துக்கிறேன். இப்போ இந்த ரோஸ் வாட்டரில் நம்ம என்ன பண்ண போகிறோம், கிளிசரின் ஆட் பண்ண போகிறோம். கிளிசரின் ஒரு 4 drops ஆட் பண்ணிக்கிறேன். இதில் வந்து நம்ம இப்போது ரோஸ் வாட்டர் எடுத்திருக்கோம் ஹாஃப் பாட்டில், அதில் வந்து 4 to 5 drops ஆஃப் கிளிசரின் நான் போட போகிறேன். கிளிசரின்னாலே அழுகிறதுக்கு தான் யூஸ் பண்ணுவாங்க சினிமாவில் அப்படின்றத நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். பட் கிளிசரினோட ப்ராப்பர்ட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து நம்மளோட எங்கே யூஸ் பண்ணுறோம் அது நம்ம வந்து ஸ்கின்ல தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஸ்கின்னுக்கு வந்து ஒரு நல்ல ஹைட்ரேஷன் கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் ஸ்கின்னோட சர்ஃபேஸ் இருக்குது பார்த்தீங்களா, இதை போடுற சர்ஃபேஸ் வந்து நல்லா எப்படி ஒரு ஷைனியாகவும் மாய்ஸ்சரைஸாகவும் தெரியறதுக்காக தான் வந்து கிளிசரின் நம்ம பாடி பர்பஸ்க்கு ஃபேஷியல் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த கிளிசரின் வந்து நம்ம ஃபேஸ்க்கு ஒரு நல்ல மாய்ஸ்சரைசராக ஆக்ட் பண்ண போது. இது வந்து ரோஸ் வாட்டர் பற்றி சொல்லவே தேவையில்லை, இது ஒரு நேச்சுரல் கூலண்ட் மாதிரி நமக்கு ஃபேஸை வந்து அப்போ டைமுக்கு வந்து நல்லா ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக வச்சுக்கிறதுக்காக இந்த ரோஸ் வாட்டர் கிளிசரினோட யூஸ் பற்றி நான் சொல்லிட்டேன். இது ஒரு நல்ல ஹைட்ரேஷன் கொடுக்கும் நம்மளோட ஸ்கின்னுக்கு. இது ஒரு 4 drops ஆட் பண்ணிக்கலாம்.
கீழே தெரியுதா உங்களுக்கு, கீழே பாருங்கள் ஒரு ஆயில் லேயர் மாதிரி ஃபார்ம் ஆயிருக்கு. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா டாக்டர்ஸ்லாம் நமக்கு சொல்லுவாங்க கிளிசரின் வந்து கையில் ஏதாவது எப்படி சொல்கிறது நம்ம ரொம்ப ட்ரைனஸ் இருந்தால் கிளிசரின் அப்ளை பண்ணுங்கள் நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போது இது கூட வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் ஆஃப் ஆலோவேரா ஜெல் ஆட் பண்ண போகிறேன். ஆலோவேரா ஜெல் வந்து நான் இன்றைக்கி பஞ்சாராசோடது யூஸ் பண்ணுறேன். நல்லா இருக்குது, பஞ்சாராசோடது நல்லா இருக்குது. பட் நான் படித்த வரைக்கும் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கலர் டிண்டடாக இருக்குது பார்த்தீங்களா, இந்த மாதிரி ஆலோவேரா ஜெல் யூஸ் பண்ணக்கூடாது நம்ம. அது நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது கிடையாது. இது வந்து ஆர்டிஃபிஷியல் கலர் போட்டிருக்காங்க இதில். ஆலோவேரா ஜெல் வந்து உங்கள் ஆலோவேரா வீட்லேயே இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த உள்ளே இருக்க அந்த மேலே இருக்க ஸ்கின்னை பீல் பண்ணி எடுத்துட்டு உள்ளே அந்த ஒயிட் கலர் ஜெல் இருக்கும்ல அந்த ஜெல்லு நல்லா வந்து ஒரு மிக்சியில் நல்லா பேஸ்ட் மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இதோட ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க நோ ப்ராப்ளம், டிண்டடாக இல்லாமல் கிடைக்கிற ஆலோவேரா ஜெல் யூஸ் பண்ணுங்கள், இதுவும் ஓகே ஃபைன். பட் நான் என்ன சொல்கிறேன், டிண்டட் யூஸ் பண்ணாமல் இருக்கிறத தவிர்க்கலாம் நம்ம. இது வந்து என்னோடய லாஸ்ட் ஸ்கூப்பு, நான் வந்து ஃபுல்லாக அந்த பாட்டிலேருந்து வழித்து எடுத்திருக்கேன். இப்போ நம்ம வந்து இதை இதோட ஆட் பண்ண போகிறோம். ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணோம். இப்போ நல்லா பாருங்கள் அந்த கிளிசரின் வந்து ஃபுல்லாக டிசால்வ் ஆயிடுச்சு. ஃபஸ்ட்டு வந்து ஆயில் மாதிரி கீழே தங்கியிருந்ததில் நமக்கு, இப்போ வந்து அது ஃபுல்லாக டிசால்வ் ஆயிடுச்சு. இப்போது இந்த ஆலோவேரா ஜெல்ல இதோட நம்ம மிக்ஸ் பண்ணலாம். இப்போ பாருங்கள் இந்த ஆலோவேரா ஜெல்ல நான் இந்த டியூப் சொன்னல உங்களுக்கு, இந்த டியூப்பில் நான் ஆலோவேரா ஜெல்ல கொஞ்சமாக வந்து இன்ஜெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதை இதில் ஆட் பண்ணலாம். இப்படி ஆட் பண்ணியாச்சு. இந்த மாதிரி எல்லாத்தையுமே நம்ம ஆட் பண்ணோம். நம்ம இந்த ஃபுல்லாகவே இந்த ஆலோவேரா ஜெல்ல உள்ளே ஆட் பண்ணிட்டோம். எவ்வளோ அழகாக தனியாக இருக்குது பாருங்கள். ஸோ இப்போ நம்ம இந்த லிட்டு வச்சுட்டு லைட்டாக மீதம் இருக்கிறதெல்லாம் உள்ளே போட்டு நல்லா க்ளோஸ் பண்ணிக்கோங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ எல்லாருக்கும் பிடிச்சமான ஒரு ஷேக்கிங் வேலையை பண்ணுவோம். கன்சிஸ்டன்சியே நமக்கு நல்லா திக்கா இருக்கு. தெரியுதா உங்களுக்கு? இப்போ அடிச்சு பார்க்கலாம் பாருங்க. பாருங்க எப்படி வந்திருக்குன்னு, சூப்பரா. இதுதான் நம்மளோட மேக்கப் ஃபிக்ஸிங் ஸ்ப்ரே. இப்போ நீங்கள் எங்கேயாவது மேக்கப் போட்டிங்கன்னா இப்போது இதை தாராளமாக வந்து நம்ம ஃபேஸில் அடிச்சிக்கலாம். நான் சும்மா என்னோடய ஃபேஸில் அடிச்சு காமிக்கிறேன். நான் யூஸ்வலாகவே வந்து இதில் ரோஸ் வாட்டர் ஃபில் பண்ணி அப்பப்போ ஃபேஸில் அடிச்சுப்பேன். அது ஒரு நல்ல ஸ்மெல்லு, டக்குன்னு நமக்கு ஒரு கூலிங்னஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும் இந்த வெயிலுக்கு. நீங்கள் அப்படியும் பண்ணலாம், அது ஒரு நல்ல டோனர். நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க ரோஸ் வாட்டர் சும்மா இன்னொரு பாட்டில் கூட நீங்கள் ஊற்றி வச்சு அப்பப்போ ஃபேஸ்லாம் எப்போ உங்களுக்கு ட்ரையாக இருக்குன்னு ஃபீல் பண்ணுறீங்களோ அப்போ நீங்கள் அது ஃபேஸில் அடிச்சிக்கலாம். இப்போ நான் இதை என்னோடய ஃபேஸில் அடிச்சு காமிக்கிறேன். ஐ எம் சோ எக்ஸைட்டட் டு ட்ரை. இப்போ வந்து இதை நல்லா அப்படி காய விடணும். காய விட்டிங்கன்னாப்பா சூப்பராக இருக்குது வாசனை. நல்லா இப்படி நம்ம காய விட்டோம்னா சூப்பராக இருக்கும், பார்த்துக்கோங்க. என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த மேக்கப் ஃபிக்ஸர் நீங்கள் பார்த்துருப்பீங்க, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த நாசில் வந்து ஸ்ப்ரே மாதிரி இருக்கணும். சும்மா நம்ம இந்த செடிக்கு தண்ணி எடுக்கிற மாதிரி வச்சிட்டிங்கன்னா ஃபேஸில் வந்து மேக்கப் ஃபிக்ஸராக இருக்காது, மேக்கப் ரிமூவராக மாறிடும் உங்களுக்கு. ஸோ அது ஸ்ப்ரே டைப்பில் வச்சுட்டு அடிங்க. இப்போ நான் அடிச்சு காமிச்சேன் உங்களுக்கு அந்த மாதிரி. இந்த மாதிரி அடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து மேக்கப் ரொம்ப நேரம் ஃபிக்ஸ் ஆகியிருக்கும் உங்களோட ஸ்கில். அது மட்டும் இல்லாமல் அது ஒரு நல்ல மாய்ஸ்சரைசேஷன் கொடுக்கும். அப்பப்போ நீங்கள் வீட்டில் மேக்கப் போடாமல் டைம்ஸில் இருந்தீங்கன்னா கூட நீங்கள் அடிச்சிக்கலாம். ஏன்னா அது உள்ளே வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கிற எல்லாமே நல்ல இன்க்ரீடியன்ஸ் தான். ஆலோவேரா ஜெல், ரோஸ் வாட்டர் அண்ட் கிளிசரின் மூணு யூஸ் பண்ணியிருக்கோம். ரொம்ப நல்லது அது மூணுமே ஸ்கின்னுக்கு. நமக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாகவும் வச்சுக்கும் ஸ்கின் இந்த சம்மரில். அப்பப்போ நீங்கள் இதை ஒரு ஃபேஸ் மிஸ்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இதை யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத உங்களோட ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட்ஸில் கொடுங்க. சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா அப்படின்னா மறக்காமல் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். அது உங்களுக்கு
ரொம்ப யூஸ்ஃபுல்லாவே இருக்கும். இன்னொரு சூப்பர் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்கள் எல்லாரையுமே பார்க்குறேன். அது வரைக்கும் பாய்.